Welcome to TN Students Guide. In the video, la 9th vagupu arivial book back 2 marks answers paakalam. Paadam 7 veppam. First surukamana vidaiyali veppa kadathal varaiyaru. Idarkana vidai pakkam 82 la irukku. Pakkam 82 eduthukonga. Idhila first paragraph la irukra inda 5 line note panikonga adhiga veppanilaiyil appingiradha start aayi veppa kadathal enapadum iduvarikum first one kana answer adutathu second one panikatti aanadhu irattai suvar kolkalangalil veikkapaduvathu yen idarkana vidai note பண்ணிக்கோங்க பனிக்கட்டி ஆனது இரட்டை சுவர் கொள்கலன்களின் வைக்கப்படுவது ஏன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் அடுத்து மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிராக இருப்பது ஏன் இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வெப்பசலனம் வெப்ப கதிர்வீச்சு இரண்டையும் வேறுபடுத்துக இந்த அட்டவணையை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கோடை காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடைகளை அணிய விரும்புகிறார்கள் இதற்கான விடை பக்கம் 83 ல இருக்கு 83வது பக்கம் எடுத்துக்கோங்க இதல அன்றாட வாழ்க்கையில் வெப்ப கதிர்வீச்சுங்கற ஒரு ஹெட்டிங்க்கு கீழ இருக்க ஃபர்ஸ்ட் பாராகிராஃப் இதுதான் 5வது क्वेश्चनக்கான விடை அடுத்தது 6வது क्वेश्चन தன் வெப்ப ஏற்பு திறன் வரையறு இதற்கான விடை பக்கம் 85 ல இருக்கு பக்கம் 85 எடுத்துக்கோங்க இதுல கீழ இருந்து செகண்ட் பாராகிராஃப் ஓர் அலகு நிறையுள்ள இங்கிருந்து ஆரம்பிச்சு ஆகும் இது வரைக்கும் 6வதுக்கான விடை அடுத்து 7வது क्वेश्चन பார்க்கலாம் வெப்ப ஏற்பு திறன் வரையறு இதற்கான விடை பக்கம் 86 ல இருக்கு பக்கம் 86 ல வெப்ப ஏற்பு திறன் அப்படினு சொல்லி இங்க ஒரு ஹெட்டிங் இருக்குலங்களா இங்க இருந்து இந்த இதல கடைசி 3 லைன் ஒரு பொருளின் வெப்பநிலையை அங்க இருந்து ஆரம்பிச்சு வெப்ப ஏற்பு திறன் ஆகும் இது வரைக்கும் அதனுடைய எஸ்ஐ அலகு எழுதணும் இதுதான் 7வது क्वेश्चन கான விடை அடுத்து 8வது क्वेश्चन உருகுதலின் உள்ளுறை வெப்பம் வரையறு இதற்கான விடை 87வது பக்கம் இருக்கு 87வது பக்கம் எடுத்துக்கோங்க 87வது பக்கத்துல இருக்க இங்க உருகுதல் நிகழ்வின் போது இங்க இருந்து ஆரம்பிச்சு உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என்கிறோம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து விரிவான விடையை பார்க்கலாம் First one, அன்றாட வாழ்வில் வெப்பசலனம் பற்றி விளக்குக. இதற்கான விடை பக்கம் 82 83 ல இருக்கு. பக்கம் 82 எடுத்துக்கலாம் first. பக்கம் 82 ல இங்க கீழ அன்றாட வாழ்க்கையில் வெப்பசலனம் அப்படினு ஒரு ஹெட்டிங் இருக்குல அது அங்க இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அங்க இருந்து அடுத்த பக்கத்துல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். இங்க கீழ புகை போக்கிகள் அந்த டாபிக் வரைக்கும் விரிவான விடையில ஃபர்ஸ்ட் ஒன் அதுக்கான உள்ளுக்குள்ள பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எழுதணும் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சூடான காற்று பலூன்கள்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க இங்க இருந்து இது வரைக்கும் இங்க இருந்து அடுத்த பக்கத்துல அந்த படத்துக்கு மேல இருக்க ரெண்டு பாயிண்ட் அடுத்து நிலக்காற்றும் கடல் காற்றும் இந்த ஹெட்டிங் போட்டு இது வரைக்கும் அடுத்தது காற்றோட்டம் அப்படின ஒரு ஹெட்டிங் போட்டு இது வரைக்கும் புகை போக்கிகள் இது வரைக்கும் இது விரிவான விடையிலே ஃபர்ஸ்ட் ஒன் கான ஆன்சர் அடுத்தது செகண்ட்
நீரின் நிலை மாற்றங்கள் யாவை? விளக்குக. இதற்கான விடை 86 87 இருக்கு. பக்கம் 86 எடுத்துக்கலாம். இதில் நிலை மாற்றம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, இதுதான் விரிவான விடையிலே இரண்டாவதுக்கான ஆன்சர். இந்த செகண்ட் பேராகிராஃப் சாதாரண வெப்பநிலை அங்கிருந்து ஆரம்பித்து விளக்குகிறது. இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிலை மாற்றம்ட்டு இந்த வரைபடம் வரையணும். அதுக்கு கீழே உருகுதல் உறைதல் இப்படி ஒரு ஹெட்டிங் போட்டு இந்த ஃபஸ்ட்டு மூணு லைன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மூணு லைன். இதுதான் விரிவான விடையளிக்கான இரண்டாவது. அது கூட ஆவியாதல் குளிர்தல் இந்த ஹெட்டிங் போட்டு இந்த மூணு லைன். அடுத்தது இங்கிருந்து இது வரைக்கும். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். மூன்றாவது விரிவான விடையளி, நீரானது வெப்பத்தை அரிதாக கடத்தக்கூடியது என்பதை எவ்வாறு சோதனை மூலம் நிரூபிக்கலாம்? சமைக்கும் போது நீரை எவ்வளவு எளிதாக சூடுபடுத்தலாம்? இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். இதோட விடை பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை மூலமாக நம்ம நிரூபிக்கணும். இந்த சோதனையை நோட் பண்ணிக்கோங்க, படம் வரையணும். அடுத்தது கணக்குகள் பார்க்கலாம். கணக்குகளுக்கான விடை ஃபஸ்ட் ஒன்கானது நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், அடுத்தது மூன்றாவது கணக்கு. இதுலேருந்து இது வரைக்கும். இந்த பாடத்தோட 2 மார்க் ஆன்சர்ஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.